ஹாய் மக்களே, இப்போ நம்ம யமஹா கம்பெனி R15ல புது வெர்ஷன் 4th வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன், வேறு என்னென்ன புது ஃபீச்சர் இருக்குது, வண்டியோட லுக் எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன தான் யமனுக்கு ஏஜென்சி வச்சு நடத்துகிற டியூக் பைக் இங்கே ஃபேமஸாக இருந்தாலும், நம்ம இந்தியாவை பொறுத்தவரை யமஹானாலே மாஸ் தான். எஃப்ஜி, R15 அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க வண்டி எல்லாமே மாஸாக தான் இருக்கும். இந்த வாட்டி ரெண்டு மாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, R15 வெர்ஷன் 4, R15 M. R15 வெர்ஷன் 4 வந்து நார்மல் பைக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 168,000, அதாவது 1,68,000. அப்புறம் R15 M ஒரு மாடல் இருக்கு, அது வந்து ஸ்போர்ட் பைக்னால கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர் இருக்குதான், அதனால இது கொஞ்சம் 10,000 கூட, 178,000, அதாவது 1,78,000. நான் இப்போ சொன்னது வந்து ஜஸ்ட் ஷோரூமோட ப்ரைஸ். R15 வெர்ஷன் 3 வந்து 2018 விட்டாங்க, இப்போ 3 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்துடலாம். 155cc BS6 இன்ஜின் கொடுத்துருக்காங்க, எப்பயும் போல 6-speed ABS ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் டுவல் சேனல் கொடுத்துருக்காங்க, ஸோ தட் பிரேக் பிடிக்கும் போது வண்டி ஸ்கிட் ஆகாது. அலாய் வீல் டியூப்லெஸ் டயரோட இந்த வண்டி வருது. இதெல்லாம் நார்மலாக பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ வேறு என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியமான அப்டேட் என்னென்னா, வண்டியில் R15 வெர்ஷன் 3 வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருந்தாங்க, இப்போ அதுலேருந்து அப்டேட் பண்ணி 37mm USD அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்களாம். இதனால் ஹார்டாக பிரேக் அடிக்கும் போதோ டேர்னிங்லேயோ ஃபோக் வந்து மேக்ஸிமம் பெண்டாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதாவது பேக் வீல் வந்து ஸ்கிட்டோ ட்ரிஃப்டோ ஆகாது, கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரிஃப்ட் ஆகிற சுச்சுவேஷனில் பேக் வீலுக்கு இன்ஜினில் இருந்து பவர் போகாதான், ஸோ வண்டி ஸ்கிட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. வேற குவிக் ஷிஃப்டர் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதாவது கிளச்சை பிடிக்காமல் கியர் மாற்றலான்னு சொல்கிறாங்க. வண்டி வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஆக்சிலேட்டரை ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி கிளச்சை பிடிச்சி கியர் போட தேவையில்லை, டைரெக்டாக கியரை சேஞ்ச் பண்ணிடலாம். இதான் அந்த குவிக் ஷிஃப்டரோட ஃபீச்சர்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்லிப்பர் கிளச் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்குது, இது இருக்கிறதுனால இன்ஜினோட டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜின்லேருந்து வியர் அண்ட் டேர் எதுவும் வராமல் டியூரபிலிட்டி, அதாவது ரொம்ப நாள் இன்ஜின் உழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வண்டியோட லுக்கை பற்றி பார்த்தோம்னா, டிசைன் பார்க்க R7 மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெட்லைட் எப்படி இருக்குன்னா, சிங்கிள் பை ஃபங்க்ஷனல் கிளாஸ் டி LED ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. இது ஓகே, வண்டி என்னென்ன கலரில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு R15 வெர்ஷன் 4 என்னென்ன கலர் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் 3 கலர் கொடுத்துருக்காங்க, ரேசிங் ப்ளூ, டார்க் நைட், மெட்டாலிக் ரெட், இப்படின்னு 3 கலர் கொடுத்துருக்காங்க. அதே R15 M என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெட்டாலிக் கிரே, அப்புறம் ரொம்ப ஃபேமஸான மான்ஸ்டர் எனர்ஜி யமஹா மோட்டர் GP எடிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பைக்குமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், அவங்க டெலிவரி தரதா சொல்லியிருக்காங்க. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்புறம் மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க மக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.